ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை சஷ்டி முதல் நாளில் உனக்கு ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது. ஆம், கேட்டுவிட்டு மகிழ்ச்சியோடு தூங்கு என் செல்லமே. உன் கவலைகள் களைந்து போகட்டும், உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகட்டும், இன்பம் உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் நிரம்பி வழியட்டும். விடியும் காழை பொழுது உனக்கு மகிழ்ச்சி தரும் பொழுதாக அமையட்டும். என் பிள்ளையான உன் அனைத்தும் பொறுப்புகளும் என் பொறுப்புகள். நீ தைரியமாக இரு, பயப்படாதே. உன் வாழ்க்கை என் பார்வையால் தான் உள்ளது. மற்றவர்களுக்கு நீ ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் இருக்கிறாய். உனக்கு ஆறுதலாக உன் சாயப்பா நான் இருப்பேன். கலங்காதே என் செல்லமே, உன்னை நான் பாதுகாப்பேன். உன்னை யார் கைவிட்ட போதிலும் உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். இது சத்தியம். உன்னால் ஷீரடிக்கு வர முடியாவிட்டால் என்ன, நான் உன் வீட்டிற்கு வருகிறேன். நீ ஓம் சாய்ராம் என்று மட்டும் சொல்லு, நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். உனது விழிகள் திறக்கும் போது உன் கண்முன் நான் இருப்பது போல் உனக்கு தோன்றும். நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஒரு வடிவில் உனக்கு துணையாய் நான் இருப்பேன். இழந்தது எதுவாயினும் அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்கும். நான் அதை கிடைக்கச் செய்வேன். ஒரு நாள் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்றெல்லாமே. அது நாளையே கூட இருக்கலாம். என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திரு. எப்போதும் எங்கேயும் நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். நான் சொல்வது அருள் வாக்கு அல்ல, தெய்வ வாக்கு. நான் அனைத்திலும் இருந்து உனக்கு தந்தையாக இருந்து பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன். என் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நீயும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறாய். உனது துயரங்கள் நீங்க போகிறது. ஆம் செல்லமே, மகிழ்ச்சியாக இரு. எதற்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனது மனம் தளர்ந்து விடக்கூடாது. வஞ்சகம் செய்யாதவர் யார்தான் உள்ளார்கள்? எங்கே ஒருவரை நீ காட்டு பார்க்கலாம். தவறு செய்யாதவரும் வஞ்சகம் செய்யாதவரும் எவருமே இல்லை இந்த பிரபஞ்சத்தில். மனதை அலைபாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்து பின்னர் அதை செய். நான் அதை நடத்தி காட்டுவேன். பொறுமையாக இரு என் செல்லமே. உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுபவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து உன்னை நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெறச் செய்வேன். என் இதயத்தின் கருவறையின் அரைவணைப்பில் நீ செம்மையாக வளர்ந்து வாழ்வாய். நீ இழந்த அனைத்தையும் திரும்ப பெறப்போகிறாய் என் செல்லமே. உன் வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும். ஆம், உனக்கான விடியும் காலை பொழுது உனக்கு மகிழ்ச்சியை தரும். ஆம், அந்த பொழுதாக அமைதியும் நிம்மதியாக தூங்கு. கண் விழித்ததும் ஆனந்தமடைவாய். மேலும் உனது வாழ்க்கை மிகவும் கடினமாக போய்கொண்டு உள்ளது எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். அதற்கு நீ சற்று நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும் என் செல்லமே. நீ என்னை வணங்குகிறாய். உனக்கான பாதையைத்தான் நான் பொறுமையாக அமைத்து கொண்டிருக்கிறேன். நீ நல்லதையே செய், நல்லதையே நினை, நிச்சயம் நல்லது நடக்கும். யாருக்கும் கெட்டது நினைக்காதே. உன்னை வாழ்க்கையில் உயர்ந்து ஏற்றிவிடும் நாள் வந்துவிட்டது. ஏதும் இல்லாத போது தன்னம்பிக்கையோடு இரு. எல்லாம் இருக்கும்போது தன்னடக்கத்துடன் இரு. உன் பின்னால் இருக்கும் எல்லோருக்கும் உன்னை பிடிக்கும் என்று நினைக்காதே. அதில் எத்தனை பேர் உன் முதுகில் குத்தப்போகிறார்கள் என்று உனக்கு தெரியாது. எப்போதும் சற்று விழிப்புடன் இரு. நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் நமக்கு என்ன? நம்மை பற்றி நாம் அறியாததையா அவர்கள் அறிந்துவிடப் போகிறார்கள்? நம்மை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து வேறுபாடு உண்டு, பார்வை உண்டு. எனவே பிறரிடம் நம் பிம்பத்தை அழகாக காட்ட நினைக்காதே. நீயாகவே இரு. உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு. யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. உனக்கு நல்லது செய்தவர்களை ஒருபோதும் மறந்துவிடாதே. அதை நான் பலமுறை உனக்கு தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறேன். அதே சமயத்தில் உனக்கு துரோகம் செய்தவனை ஒருபோதும் மன்னிக்காதே என்றெல்லாமே, ஒருபோதும் மன்னிக்காதே. போராட்டம் இல்லாத வாழ்வில் வெற்றி என்பது நிச்சயமில்லை. நீ எதையும் தேடி போகாதே. உனக்கான தகுதி இருந்தால் நிச்சயம் அது உன்னை தேடி வரும்.
நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்காக துணையாக நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். அதையும் நீ உணர்ச்சி பூர்வமாக சில நேரத்தில் உணர்வு பூர்வமாக நீ உணர்ந்திருப்பாய். நம்பிக்கையுடன் உனக்காக வாழ்ந்திருக்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லவை, அதுவே உன் சிறப்பு. உனக்கு ஏதாவது உன்னை பற்றி விமர்சனம் வந்து கொண்டுதான் இருக்கும். உன்னை பற்றி ஏதாவது ஒரு கருத்தோ அல்லதோ ஒரு புரளியை கிளப்பிவிட்டு உன்னை மனம் நோகடிக்க செய்ய ஒரு கும்பல் இருந்து கொண்டுதான் இருக்கும். அவற்றை எதையும் கண்டுகொள்ளாதே. அப்படி விமர்சனம் செய்பவர்கள் அவர்கள் என்ன தப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. மூடர்கள் அவர்கள். சரியது தவறியது என்று நம் நிலையை புரிய வைப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி நின்று கடந்து செல்வது சிறந்த வழி. நான் சொல்வது புரிந்ததா? எதை தேடினாலும் பொறுமையாக தேடு. பொறுமையாக பொறாமையாக தேடாதே. ஆம் செல்லமே, நான் மறுமுறை இதை கூறுகிறேன். எதை தேடினாலும் பொறுமையாக தேடு, பொறாமையாக தேடாதே. உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பவே தப்பாது. கடவுள் கைவிட்டதாக கவலைப்படாதே. கடைசியில் துரோகிகளை காட்டி கொடுப்பதே கடவுள்தான் என்பதை மறந்துவிடாதே. மனச்சுமையை இறக்கி வைக்க கற்றுக்கொள். உன் மனதை குடைவது எதுவானாலும் அதை உடனுக்குடன் பேசி வெளியேற்றிவிடு. இல்லை என்றால் அது ஆழ் மனதில் தேங்கி உன்னை அதற்குள் மூழ்கடித்து விடும். உன்னை அதிகமாக காயப்படுத்தியவர் முன்பு கலங்காமல் புன்னகைக்க கற்றுக்கொள். அதுவே அவர்களை கலங்கடிக்க நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனையாகும். ஆம் செல்லமே, இறுதி வரை உன்னுடன் இருப்பேன் என்றவர்கள் பாதியுடன் விட்டு சென்றபோது நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை, உன் சாயப்பா துணையாக இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே. ஏன் பயப்படுகிறாய்? ஏன் செல்லமே, ஏன் பயப்படுகிறாய்? தைரியமாக இரு, பதற்றப்படாதே. என்னை விரும்பி என்னையே நம்பியிருக்கும் என் குழந்தைகளின் மீது எப்போதும் என் கவனமும் என்னுடைய கண்காணிப்பும் இருந்து கொண்டேதான் இருக்கும். நீ என் சோதனைகளை வென்றுவிட்டாய். அதனால் நீ கேட்ட வரத்தை நான் தரப்போகிறேன். ஆம் செல்லமே, மகிழ்ச்சியாக அது பெற்றுக்கொள்ள தயாராக இரு. ஆம், நாளை சஷ்டி முதல் நாள். ஓ முருகா போற்றி என்று அவரையும் நீ மனதால் நினைத்து வழிபடு. உனக்கானது ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்கும். அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நிம்மதியாக தூங்கு என் செல்லமே. அது நிச்சயமாக உனக்கானது. நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியும். ஆம், இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. இனி உன் வாழ்க்கை எல்லாம் சுபம்தான். உன் வாழ்வில், உனக்கான வாழ்வில் முடியும் முடியும் என்று சொல்லிக்கொண்டே போராடு. நிச்சயம் நீ ஜெயிப்பாய். உனது கடமையை மட்டும் செய். ஆம் செல்லமே, உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. நான் சொல்வதை முழுமையாக நம்பு. இதை நீ கேட்கும் நொடியில் உனக்கு வலியும் வேதனையும் சோதனையும் கொடுத்தவர்கள் வேதனைப்படுவார்கள். ஏனென்றால் நீ புண்ணிய ஆத்மா. கடவுள் பக்தி நிறைந்த உனக்கு உன் சாயப்பா இனி நல்லதை நடத்தி காட்டுகிறேன். கலங்காதே, மகிழ்ச்சியோடு இரு. இந்த நாளைய பொழுது விடியல் உனக்கு ஒரு புத்துணர்ச்சியோடு தொடங்கட்டும். நீ நன்றாக இருப்பாய். ஆம் செல்லமே, நாளை பொழுது உனக்கு தொட்டதெல்லாம் நல்லதாக தொடங்கும். ஆம், உனக்கானது நல்லதாகத்தான் நடக்கும். நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்